ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாம் வலைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரே மொபைல், ரெண்டு வாட்ஸ்அப், ரெண்டு ஃபேஸ்புக், ரெண்டு ஐஎம்ஓ அல்லது உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய எந்த ஒரு அப்ளிகேஷனாக இருக்கட்டும், நீங்கள் அதை ரெண்டாக பயன்படுத்திக்க முடியும். சுருக்கமாக சொல்லப்போனால் ஒரே மொபைலில் ரெண்டு மொபைலில் செய்யக்கூடிய வேலைகளை ஒரே மொபைலில் செய்ய முடியும். அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுக்கு தேவைப்படக்கூடிய அப்ளிகேஷன் பெராரில் ஸ்பேஸுங்கிற அப்ளிகேஷன். இது ப்ளே ஸ்டோரில் கிடைக்கக்கூடிய இலவசமான அப்ளிகேஷன் தான். ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு நீங்கள் பெராரில் ஸ்பேஸ் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபஸ்ட்டே கிடைக்கும். இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், அல்லது இந்த அப்ளிகேஷன் போய் தேடி உங்களுக்கு சர்ச் பண்ணி எடுக்க கஷ்டமாக இருந்த ப்ளே ஸ்டோரில் இந்த வீடியோ ஸ்கீழே லிங்க் இருக்கும். அந்த லிங்கை நீங்கள் டச் பண்ணாலும் போதும், இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் கிடைக்கும். நீங்கள் சுலபமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷனோட பயன்பாடு நிறையா இருக்குது, ஸோ கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணிங்க. அப்ளிகேஷனோட சைஸ் வெறும் 2 MB தான். நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன், ஒரே மொபைலில் ரெண்டு வாட்ஸ்அப் பயன்படுத்தக்கூடிய வழிமுறைகள். உதாரணத்துக்கு ஓஜி வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், அல்லது வாட்ஸ்அப் ப்ளஸ்ஸாக இருக்கட்டும், அல்லது வாட்ஸ்அப் ஏடியாக இருக்கட்டும், இந்த எந்தவித அப்ளிகேஷன் சரி வாட்ஸ்அப்போட அனுமதியோடு எங்களை வாட்ஸ்அப்போட ஒரிஜினல் அப்ளிகேஷன் அவங்க ஹேக் பண்ணி தான் அவங்க வந்து இந்த அப்ளிகேஷன்லாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஓஜி வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், அல்லது வாட்ஸ்அப் ப்ளஸ்ஸாக இருக்கட்டும், அல்லது வாட்ஸ்அப் ஏடியாக இருக்கட்டும், இந்த எந்தவித அப்ளிகேஷனும் சரி வாட்ஸ்அப்போட அனுமதியோடு எங்களை. ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன்லாம் யாரும் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக ரிமூவ் பண்ணிவிடுங்க. நான் சொல்லித்தரப்போகிற வழிமுறை வந்து வாட்ஸ்அப்போட ஒரிஜினல் அப்ளிகேஷன்லேயும் நீங்கள் வந்து ரெண்டு நம்பர் வந்து உபயோகப்படுத்துகிற மாதிரி உள்ளதான் நான் சொல்லித்தரப்போகிறேன். ஸோ நீங்கள் தாராளமாக நான் சொல்லித்தரப்படக்கூடிய வழிமுறைகளை வந்து பயன்படுத்தலாம். ஒரு ஓஜி வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், அல்லது வாட்ஸ்அப் ப்ளஸ்ஸாக இருக்கட்டும், அல்லது வாட்ஸ்அப் ஏடியாக இருக்கட்டும், இந்த அப்ளிகேஷன் யார் பயன்படுத்தினாலும் சரி அதை வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. உங்களுடைய தகவல் வந்து திருடப்படலாம். அதை வந்து நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன். சரியா, இப்போ இந்த பெராரில் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க்ஸை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். என்னோடய இன்னொரு மொபைலை நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். நான் உங்களுக்கு நான் அதை வச்சு நான் டெமோ பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட் மினிட், கேமரா ஆன் பண்ணிக்கிறேன். இதுதான் அப்ளிகேஷன், நான் சொன்ன அப்ளிகேஷன் பெராரில் ஸ்பேஸ். பார்த்தீங்க, இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணாலும் ஹோம் ஸ்க்ரீனில் வந்து இந்த அப்ளிகேஷனோட சிறப்பம்சம்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ இருக்கும். நீங்கள் அதில் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்க்ரீனில் கை வச்சு தள்ளணும். தள்ளினா இன்னொரு ஃபோட்டோ வரும். அந்த ஃபோட்டோவில் மறுபடியும் ஸ்க்ரீனில் கை வச்சு தள்ளிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹோம் ஸ்க்ரீன் இந்த மாதிரி தான் இருக்கும். இதுதான் ஹோம் ஸ்க்ரீன். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து கண்ட்ரோல் சென்டர்னு இருக்கும், அது வந்து செட்டிங்கு. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது எதுக்கு பயன்படுதுன்னா, இந்த மொபைல் நீங்கள் எந்த ஒரு ஸ்க்ரீனில் இருந்தாலும் சரி, உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் சரி, இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் சுலபமாக ஓப்பன் பண்ணிக்க முடியும். அதுக்கு தான் இதை பயன்படுது இந்த செட்டிங்கில். நான் அதை காட்டுறேன் பாருங்கள். செட்டிங்கை கிளிக் பண்ணுறேன். இதில் பாருங்கள், ஸ்விப் டூ பேரலல் ஸ்பேஸ்ன்னு இருக்குல்ல, இதில் வந்து ஆஃபில் தான் இருக்கும். நீங்கள் தான் ஆன் பண்ணி வச்சுக்கணும். மறுபடியும் காட்டிக்கிறேன். அந்த ஒன் செகண்ட், கண்ட்ரோல் சென்டருங்களில் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து செட்டிங்கிற பகுதி கிடைக்கும். மறுபடியும் செட்டிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா, கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்க்ரீன் கிடைக்கும். இதில் ஸ்விப் டூ ஃபெராரில் ஸ்பேஸ்னு இருக்குல்ல, அதில் கிளிக் பண்ணி ஆன் பண்ணி வச்சுங்க. அது ரொம்ப பயன்பாடு இருக்குது. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா உங்களுக்கு பாருங்கள் காட்டுறேன். இப்போ நான் ஏதோ ஒரு ஸ்க்ரீனில் வேறு ஒரு ஸ்க்ரீனில் இருக்கேன். இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணக்கூடிய வழிமுறைகள் வந்து ரொம்ப ஈஸி தான். இப்போ ஸ்க்ரீனில் மொபைல் ஸ்க்ரீனில் கடைசியில் கையை வச்சு அப்படியே தள்ளுறேன் பாருங்கள். இந்த அப்ளிகேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்துடலாம். எந்த ஒரு ஸ்க்ரீனில் இருந்தாலும் சரி, ஃபேஸ்புக் உபயோகப்படுத்தியிருந்தாலும் சரி, அல்லது வாட்ஸ்அப் உபயோகப்படுத்தினாலும் சரி, இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் நினச்ச நேரத்துக்கு வந்து ஒரு நொடியில் வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் அந்த செட்டிங்கில் உள்ள அந்த ஸ்பெராரில் ஸ்பேஸ்ங்கிறது வந்து நம்ம ஆன் பண்ணி வைக்கிறது. அடுத்து இந்த ஒரே மொபைலில் ரெண்டாவது வாட்ஸ்அப் பயன்படுத்தக்கூடிய வழிமுறை வந்து சொல்லித்தந்தேன். ரெண்டாவது வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், அல்லது ஐஎம்ஓ இருக்கட்டும், அல்லது ஸ்கைப்பாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஏற்கனவே உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கணும் ஒரு அப்ளிகேஷன். ரெண்டாவது இது பயன்படுத்துறதுக்கு ஈஸியாக வந்து பயன்படுத்திக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து வாட்ஸ்அப் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க. இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். ஜஸ்ட் மினிட், கேமரா ஆன் பண்ணிக்கிறேன். இதில் ப்ளஸ்ஸுங்கிறத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் ஆட் ஆன் ஆப்புன்னு சொல்லிட்டு வரும். இதில் வந்து உங்கள் மொபைலில் நீங்கள் என்னென்ன அப்ளிகேஷன்லாம் இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்களோ அத்தனை அப்ளிகேஷனும் இதில் வரும். இதில் வந்து வாட்ஸ்அப்புங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், ஆட் ஆகிடும். நான் அதை காட்டுறேன். இது வேறு ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் வந்து நான் ஒரு டெமோ கார்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் ஷேர் இட் வந்து கிளிக் பண்ணுறேன். ஒரு டெமோ கார்டுக்கு இதை காட்டுறேன். செலக்ட் பண்ணுறது ஒன்றும் கஷ்டம் இல்லை, கிளிக் பண்ணினாலே போதும் இந்த மாதிரி செலக்ட் ஆகிடும். பார்த்தீங்களா, ஸ்க்ரீனுக்கு வந்துருச்சு ஷேர் இட். இப்போ நான் இதே மாதிரி தான் நீங்கள் வாட்ஸ்அப் வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரீனுக்கு வந்துடும். வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த வாட்ஸ்அப் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா சில நொடிகள் வந்து செட்டிங் ஆகும். செட்டிங் ஆனதுக்கப்புறம் நார்மலாக நம்ம மொபைலில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் எப்படி பயன்படுத்துவோம், உங்கள் மொபைல் நம்பரை கொடுத்து வெரிஃபை பண்ணுவீங்க, அதே மாதிரி ஒரு புது நம்பரை கொடுத்து வெரிஃபை பண்ணிங்க. பழைய நம்பர் அந்த வாட்ஸ்அப்பை நீங்கள் உபயோகப்படுத்திங்க. இந்த இதில் நீங்கள் செட்டிங்கில் கொடுத்துட்டிங்கனாலே போதும், அதாவது உங்கள் நம்பரை கொடுத்து வெரிஃபை பண்ணிட்டீங்களே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஹோம் ஸ்க்ரீனில் அவங்களாவே ஒரு ஷார்ட்கட் உருவாக்கி வச்சுருப்பாங்க. பாருங்கள், இதில் வந்து ரெண்டு வாட்ஸ்அப் வந்து உபயோகப்படுத்துகிறேன். அதே மாதிரி தான் நீங்கள் ஐஎம் உபயோகப்படுத்திங்கன்னா ஷார்ட்கட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அல்லது ஷார்ட்கட் நீங்கள் வர வைக்கக்கூடிய வழிமுறையில் நான் சொல்லித்தரேன். ஜஸ்ட் மினிட், ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான்
இந்த செட்டிங் போகிறது வந்து கண்ட்ரோல் சென்டருங்கிறத கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணினா செட்டிங்கிற பகுதி கிடைக்கும். செட்டிங்கிற பகுதி கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணினா ஆட்டோ கிரியேட் ஷார்ட்கட் ஃபார்னு இருக்கல, இதில் வந்து நீங்கள் டிக் பண்ணி வச்சுங்க. டிக் பண்ணி வச்சிங்கன்னா உங்கள் மொபைலில் நீங்கள் இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் எந்த ஒரு அப்ளிகேஷன் செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணாலும் சரி உங்களுக்கு வந்து ஹோம் ஸ்க்ரீனில் வந்து ஷார்ட்கட் கொடுத்துருவாங்க. இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, இந்த ஹோம் ஸ்க்ரீன்லே ஷார்ட்கட் கிடச்சிரும். நீங்கள் சுலபமாக கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த அப்ளிகேஷன் வந்து நிறையா பயன்பாடு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக அந்த அப்ளிகேஷன் பயன்படுத்துங்க. இந்த அப்ளிகேஷனோட பயன்பாடு நிறையாவும் இருக்குது. இதை நான் சொல்லி புரிய வைக்கிறத விட நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கேளுங்கள். மறக்காமல் நம்மளோட A2Z ஆண்ட்ராய்டு பெட்டிகள் அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணிங்க. இது ப்ளே ஸ்டோரில் கிடைக்கக்கூடிய இலவசமான அப்ளிகேஷன் தான். ஆண்ட்ராய்ட் டிப்ஸ் எல்லாமே ஒரே இடத்துல தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு தான் இந்த A2Z ஆண்ட்ராய்டு பெட்டிகள் அப்ளிகேஷன் கிடைக்குது. மற்றும் நம்மளோட யூடியூப் சேனலுக்கும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூடியூப் சேனல் பேர் வந்து ஆந்திராடு பெட்டிக்கடை. இதோட பலன் என்னென்னா நம்ம எப்படி ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் அதே மாதிரி யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவோம், சுலபமாக நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். அதுக்கு தான் வந்து இது பயன்படுது. சேனல் பேர் வந்து யூடியூப் சேனல் பேர் வந்து ஆந்திராடு பெட்டிக்கடை. சர்ச் பண்ணிங்கன்னா நம்மளோட சேனல் கிடைக்கும். அதில் ரெட் கலர் பட்டன் வந்து சப்ஸ்கிரைப்னு சொல்லிட்டு இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் ஆகிடும். ஓகேவா? ஓகே, பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.